Hi hello friends, welcome to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வர போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமேட் நம்ம டெய்லி Python series பார்க்க போறோம். அதாவது பைத்தானோட ஹோல் சிலபஸ் நம்ம இந்த 2 months or 1 month குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம். டெய்லி ஒரு வீடியோ. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா introduction for Python. Python பத்தி தெரியாதவங்க கூட தெரிஞ்சிக்கலாம். ஏன் நான் Python சூஸ் பண்ணிருக்கேன்னா இருக்கறதுல easiest language அதோட Introduction வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ கால் போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு first time நீங்க subscribe பண்ண கூட bell button click பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் இது போல Python plus இதோட வெப்சைட் இதோட சீரிஸ் ஃபுல்லா நீங்க பார்த்து கத்துக்க முடியும். ஓகே friends, வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ கால் போலாம். ஓகே friends, பைத்தானை யார் கண்டுபிடிச்சா பைத்தானுக்கு இப்படி பைத்தான் பேர் வந்துச்சு அது எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பைத்தானோட ஃாதர் பாத்தீங்கன்னா கைடோ வான் ரோசம் அவரோட போட்டோ காட்றேன் பாருங்க. இதான் friends அவரு நம்ம பைத்தானோட ஃாதர் கைடோ வான் ரோசம். இவரோட நம்ம எப்ப ரிலீஸ் பண்ணார் டேட் ரிலீஸ் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டேட் 20th February 1991 அப்படியே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேபிள் ரிலீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ண ஒரு Update pathina 3.11.3 is 5th April 2020. That means pona month na release panirukanga idara latest updated version. Idha download pandradana pathina python.org website la poi download panni ungala laptop vechidinga inga konjam useful ah irukum. Unga laptop ku ena support 64GB 64 bit ah illa 128 bit ah paathu neenga download panikonga. Unoda window mac edanalu seri download panikalam. Adhu thanni versions la தனித்தனி OS தனித்தனி வெர்ஷன் சப்போர்ட்ல நம்ம பைதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க போய் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க www.python.org.com. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வந்து பைத்தானுக்கு எப்படி பைத்தான் நேம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பார்த்தோம் பைத்தானோட ஃாதர் அவங்க பாத்தீங்கன்னா மான்டி பைத்தான்ஸ் ஃளையிங் சர்க்கஸ்னு ஒரு சர்க்கஸ்க்கு போயிருக்காங்க. அதுவும் எப்ப பாத்தீங்கன்னா 1990sல போயிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அங்க பார்த்ததுல ஒரு புடிச்சு போய் தான் அவர் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேருக்கு பைத்தான்ங்க இருக்கிற நேம் சர்க்கஸோட நேமையே வச்சிட்டாங்க. பைத்தானோட அர்த்தம் உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ்ல பைத்தான் என்னன்னு படிச்சிருப்பீங்க 12th. பைத்தான் மீன்ஸ் மலைப்பாம்பு உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம பைத்தானோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. இவ்வளவு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விக்கிபீடியா. நீங்க முக்கியமா எந்த ஒரு language எடுத்தாலும் அந்த language எப்படி உருவாச்சு அந்த language யார் கண்டுபிடிச்சா எப்ப ரிலீஸ் பண்றாங்க இப்போ என்ன அப்டேட்டட் வெர்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுவாங்க. அதுக்காக இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வாங்க language குள்ள போலாம். language குள்ள போறதுக்கு முன்னாடி first எதனால பிளான் பண்ணணும். இப்போ ஒரு வீடு கட்டறாங்கன்னு வெச்சுக்கோங்க. first மேப் போடுவாங்க பாத்துக்கிங்களா? ஒரு ரஃப் ஷீட் எடுத்து இன்ஜினியர்ஸ் நான் சொல்றது இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் மேப் போட்டுனா அந்த அதுபடி வீடு கட்டுவாங்க. அத பொறுத்து நாம இப்போ 3 மேப்பிங்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு புரோகிராமை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான 3 தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அல்காரிதம், செகண்ட் ஒன் சூடோ கோட், நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அல்காரிதம் என்ன பார்ப்போம். ஒரு வீடு கட்டறதுக்கு எப்படி மேப்பிங் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஒரு கோடிங் நம்ம எழுதுறதுக்கு அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்காரிதம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அதாவது ChatGPT எப்படி உருவாச்சு ChatGPT கூட ஒரு ஏன்னு வெச்சுக்கோங்க. நீங்க நார்மலா யூஸ் பண்ற LED பல்ப்ஸ் கனெக்ஷன் கூட நாம உள்ள கோடிங்ஸா யூஸ் பண்றோம். ஓகே, அத விடுங்க. நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் இப்படி தான் ரன் ஆவணும். இப்படி தான் ரன் ஆவுது. இப்போ நீங்க டெம்பிள் ரன் டெவலப் பண்ணீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணா இந்த பக்கம் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணா லெஃப்ட் சைடு மூவ் ஆவுது, ரைட் ஸ்வைப் பண்ணா ரைட் சைடு எப்படி மூவ் ஆவுது. இந்த மாதிரி நம்ம மேப் பிளான் பண்ணிருக்காங்க. நாம இந்த மாதிரி நவுத்துறா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணா இந்த மாதிரி இந்த சைடு போகணும், லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகி ரன் ஆகணும். ஆக மொத்தம் அதோட மெயின் கான்செப்ட் என்னது, ரன் ஆகிட்டே தான் இருக்கணும், ஸ்டாப் ஆகக்கூடாது. டெம்பிள் ரன் இந்த மாதிரி சப்வே சப் நிறையா மாதிரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் கோடிங் பண்ணணும்னு சொல்லி கோடிங் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அல்காரிதம்ங்கிறது நத்திங் பட் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஒரு கோடிங்கை எப்படி கிரியேட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதை வச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராமோட அல்காரிதம் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதமுக்கு எப்போவுமே ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு கண்டிப்பாக இருந்தாகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகுனா ஸ்டார்ட்டாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா ஸ்டாப்பு ஆர் எண்டு ரெண்டில் தான் இருந்தாகணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஸ்டெப்பு நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. நீங்களே ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி வரணும்னு சொல்லி ஒரு எழுதி பார்க்க போகிறோம். உங்களோட ஓன் லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அல்காரிதம். அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஓன் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது. ஓன் லாங்குவேஜ்னா உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ். இப்போ நான் ஒரு ஃபேக்டோரியல்னு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நான் அல்காரிதம் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு ரீட் நம்பர் அப்படின்னு என்னது உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரீட் நம்பர்னால் ஒரு நம்பரை நம்ம யூஸர்ட்டாக கெட் பண்ண போகிறோம், அதுதான் ரீட் நம்பர்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்னென்னு டினோட் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு. ஸ்டெப் 3 கால் ஃபேக்டோரியல். அதாவது கால் ஃபேக்டோரியல்னால் ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கடைசியாக நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிகிற அளவுக்கு தான் நம்ம எழுத போகிறோம் அல்காரிதம்ஸ். ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா பிரிண்ட். அதான் கால்குலேட் பண்ணியாச்சு, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்டெப் என்னது ஸ்டாப். உங்களுக்கு அல்காரிதம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல கமெண்ட்டில் டவுட் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். செகண்டாக சொன்னால் சூடோ கோட். சூடோ கோட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதமோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் கூட சொல்லலாம். அல்காரிதம் ஸ்டெப்பு ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4னு போட்டு எழுதிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரோக்ராமை எப்படியெல்லாம் ரன் பண்ணலாம், எந்த இது வைடோப் ஃபார்லோப் என்னென்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்போம்ல. அதோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சென்டென்ஸாக இல்லாத இது சிங்கிள் வேர்டில் எழுதி முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சூடோ கோட். சூடோ மீன்ஸ் இமிட்டேஷன், கோட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் 1 மார்க்கில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சூடோ கோட்னால் சூடோனா இமிட்டேஷன், இமிட்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, இதோட ஸ்மால் சைஸ். கோட்னா இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கோட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சாம்பிள் சூடோ கோட். அதாவது 2 நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வாங்க, 2 நம்பர் ஆட் பண்ண என்ன பண்ணுங்க நீங்களே நாமளாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 நம்பரை ஆட் பண்ணணும்னா 2 நம்பர் யூஸர் வந்து வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் 2 நம்பரை ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை நம்ம ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். இது அல்காரிதம்னா நீங்கள் பெருசாகலாம். சூடோ கோடில் எப்படி ஸ்டார்ட் ஆகும், இதோட ஸ்டார்ட் ஆகணும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. ஸ்டார்ட்டு, இதுக்கு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அல்காரிதமில் ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் சூடோ கோடில் ஸ்டார்ட்டுக்கு பதில் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது, பிகின் நிறைய எக்ஸட்ராஸ் வேர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு என்னென்ன வேர்டு ஆல்டர்னேட் வேர்ட் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப்புக்கு எண்டு ஸ்டாப் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா சூடோ கோட். சூடோ கோட்னா உங்களுக்கு புரிஞ்சது தான் அதுவும், ஆனால் ஷார்ட்டஸ்ட்டு ஃபார்மில் எழுதுறதா சூடோ கோட். இப்போ நான் கெட் 2 நம்பர்ஸ் அதை நான் இன்னும் ஷார்ட்டாக கூடாதுங்கன்னா அதான் கெட் 2 நம்பர்ஸ் ஷார்ட் ஆகுதுக்கான். அடுத்த சப்பாயிண்ட் எழுத தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பாயிண்ட் வரலாம். ஆட் தென் பிரிண்ட் ஆன்சர் எண்டு சார், தட்ஸ் ஆல். சூடோ கோட்னா அவ்வளோதான். உள்ளே சப்பாயிண்ட் நீங்கள் உங்கள்கிட்ட டீப்பாக புரியணுமே எழுதிக்கலாம். அதனால தான் அது பார்த்தீங்கன்னா சப்பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் பாயிண்டில் இந்த 4 பாயிண்ட் தான். ஸ்டார்ட்டுக்கு பதில் நீங்கள் பிகின் கொடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் யூஸ் சூடோ கோட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போடலாம், போராட்டி விடலாம், இது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட்டு 3rd பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்னா என்ன? அது ஃப்ளோ சார்ட்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஃப்ளோ சார்ட். வாட் இஸ் மீன் பை ஃப்ளோ சார்ட்? டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நீங்கள் எழுதுனீங்க அல்காரிதம் அண்ட் சூடோ கோட் ஒரு ப்ரோக்ராமுக்கு, அது உங்களுக்கு புரியும். அதே நீங்கள் டயக்ராம் மூலிமா மற்றவங்களுக்கு புரிய வச்சா தான் ஃப்ளோ சார்ட்னால தான் சொல்லுவாங்க. நீங்கள் அல்காரிதம் ஃப்ளோ சூடோ கோட் எழுதுறதா டயக்ராம் மூலிமா ஒருத்தவங்க நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அதுதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், தட் இஸ் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டுக்கு சிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டார்ட்டு என்னன்னா அதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி செமி சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்புட் அவுட்புட், தட் மீன்ஸ் கெட் த நம்பர், பிரிண்ட் த ரிசல்ட். இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரலோகிராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த ஆடிங் தான் ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாமே ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. கனெக்டார்ஸ் என்னது, 2 அவுட்புட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டார். எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணியாச்சு, கடைசியாக எக்ஸிட் ஆகணும்ல, அந்த எக்ஸிட் ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம கொடுக்குறோம், கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, தட் மீன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேரக்ஷன். இந்த ஏரோலைன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஏரோ ஹெட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரே ஒரு சைடு தான் ஏரோ ஹெட் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து எண்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டினா தெரிஞ்சுக்கோங்க, கம்பல்சரி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டெசிஷன் ஆர் கண்டிஷன். ஓகே, இப்போ டெசிஷன் ஆர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் எது பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோம், எது பெருசுன்னு தெரிஞ்சு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு பதிலாக நான் 10 கொடுத்துக்கிறேன், பிக்கு பதில் 5 கொடுக்குறேன். இப்போ ஏ பெருசா பி பெருசா அப்படின்னு நமக்கு தெரியும், ப்ரோக்ராமுக்கு தெரியுமா? அது ப்ரோக்ராமாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஏ பெருசாக இருந்தால் இந்த பக்கம் அது ட்ரூவாக பிரிண்ட் ஆகும், பி பெருசாக இருந்தால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். true statement A print false statement B print आउं example सोल decision making statement decision make that means whether the condition is true or false. True or false is the decision symbol true or false delay document la ungalku ipo thevalaadhu poga poga neenga kattukalam mukiyama main ana thevappadana paathachu okay vaanga idana example nam paapom okay friends ipo neenga start adhavu pathina flow chart example paathittirukeenga start ku stop enna kuduthirukanga pathina start end ku oru semicircle kuduthirukanga adhe mari input ku print ku pathina parallelogram dhaan use pannanom adha neenga maathi use panikanga mistake adha maathikonga must அப்புறம் ரீட் பண்ணியாச்சு இப்போ கால்குலேட் பண்ணனும் அதுக்கு பாத்தீங்க கரெக்ட்டா கொடுத்துருங்க என்ன கொடுத்துருங்க ரீட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லினோம் தட் மீன்ஸ் கால்குலேஷன் கால்குலேஷனுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ் கரெக்ட்டா கொடுத்துருவாங்க பிரிண்ட்க்கு பாத்தீங்க மிஸ்டேக் இருக்கு நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் டிசிஷன் மேக்கிங்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா மூணு நம்பர் வாங்கிட்டு மூணுல எந்த நம்பர் பெருசு அப்படி சொல்லி கண்டுபிடி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்க்கு எலிப்ஸ் மூணு நம்பர் வாங்குற parallelogram வாங்குங்க மிஸ்டேக் லைட்டா ஸ்லாண்டிங்ல உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் பாக்ஸை விட்டுருங்க அது தேவையில்லை நமக்கு தேர்ட் பாக்ஸ் வந்தங்க read a b c that means நம்ம மூணு நம்பரை யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம் அதனால நம்ம parallelogram யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் a ஃபர்ஸ்ட் மூணு நம்பர்ல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எது பெருசுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிசிஷன் மேக்கிங் சிம்பிள் எடுத்துறோம் a greater than b a பெருசா இருந்தா இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கிற ட்ரூ print ஆகும் இதே ஃபால்ஸ் ஆனா இந்த பக்கம் b greater than c க்கு போயிடும் அப்ப ட்ரூ ஆகும்னு வெச்சுக்கோங்களா a greater than b அதுக்கு அப்புறம் அடுத்த டிசிஷன் அது a greater than c ஆ செக் பண்ணும் அதுவும் ட்ரூ ஆனா a print ஆகும் ஃபால்ஸ் ஆனா c print ஆகும் இதே ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட்ல b greater than c ஆ இருந்துச்சுனா b print ஆகும் ஃபால்ஸ் ஆனா c print ஆகும் டிசிஷன் மேக்கிங்னா ஒண்ணும் கிடையாது இந்த ட்ரூ எது b க்கு 5 ன்னு வெச்சுக்கோங்க c க்கு 3 ன்னு வெச்சுக்கோங்க இப்ப எது பெருசுங்க b தான பெருசு அப்ப b னா ட்ரூல தான b இருக்கு அப்ப b print ஆயிட்டு கரெக்ட்டா ஸ்டாப்க்கு வந்துரும் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம புரோகிராமுக்கு போக போறோம் உங்களுக்கு போக போக ஈஸியா புரிய ஆரம்பிச்சிரும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு first time subscribe பண்ணி கூட பெல் பட்டனை click பண்ணி ஆல்ல போடுங்க ஓகே फ्रेंड्स நம்மளோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணதா உங்களுக்கு அடுத்த பைதான் வெப் சீரிஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு எப்பவுமே நம்ம டெய்லி வீடியோஸ் பாத்தீங்கன்னா 5 to 6 ஈவினிங் 5 to 6 குள்ள அப்லோட் பண்ணிரலாம் நீங்க 7 to 8 குள்ள ஒரு மணி நேரம் டைம் பண்ணாலே போதும் பைதானுக்கு டெய்லி நீங்க ஒவ்வொரு சிலபஸ் முடிச்சிரலாம் பைதான் எப்படி 1 मंथக்குள்ள முடிச்சறோம்னு நினைக்கிறேன் ஓகே फ्रेंड्स இது உங்க வீடியோ உங்க फ्रेंड्ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பைதான் கத்துக்கணும்னு ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல பாப்போம் டாட்டா Bye bye.